வா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈஸி தான், பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏ என்பவர் பீன் சகோதரன், ஞாபகம் வச்சு, சகோதரன் சகோதரனா ஒரே லெவலில் எழுது, ஃபாதர் மதர்னா அந்த லெவலுக்கு மேலே, ரைட், அதுக்கு மேலே கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், சன் அண்ட் ஆர்டர் வந்தால் கீழே. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், மேல்னா ஸ்கொயர்னு போடுங்க, ஃபீமேல்னா சர்க்கிள், ரைட் அப்பா. மேரிட் கப்பல்னா அந்த சிம்பிள் எழுது, மேரிட் கப்பல் ஒரு சிம்பிள் எழுதல்னா சகோதரன் சகோதரன், இவ்வளோதான் விஷயம், ரைட். இல்லைன்னா ஒவ்வொரு டைம் எழுதுவோம், இவங்க அப்பா, இவங்க பையன், பொண்ணு, இந்த மாதிரி எழுதுவோம், ஒன்று ஒன்று எழுதி பார்க்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு பாருங்க பா. ஏ என்பவர் பியின் சகோதரன், அப்போ ஏ யார்னா பியின் சகோதரன், இதை நம்ம சொல்கிறோம், ஏ ஏ இஸ் பீஸ் பிரதர், ஏ யார்னா பியோடைய பிரதர், ஏ என்பவர் பியின் சகோதரன். அப்போ பி ஆனா பெண்ணப்பா அது தெரியாது, சொல்லலை, ஏ சகோதரனாகவும் இருக்கலாம் அல்லது சகோதரி, அது ரெண்டு வாய்ப்பு, அடுத்த கண்டிஷனை படிக்கும் போட்டால் தெரியும். இப்போ இதுவரை நமக்கு என்னப்பா தெரியும், ஏ பியின் சகோதரன், பி யாரு, ஏயின் சகோதரனாகவும் இருக்கலாம் சகோதரியாகவும் இருக்கலாம், அது ரெண்டு வாய்ப்பு, அது நமக்கு தெரியும். சரி அடுத்தது படிக்கும்பா, சி என்பவர் யாருன்னா பியின் தந்தை, பி அப்பா யாருப்பா, பியோடைய அப்பா வந்து சி, அப்பானா நம்ம எப்படி ரிலேஷன், ஸ்கொயர், ஒரு ஆண் தானே, ரைட்டா. அப்போ அவங்களுக்கு வந்து இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு பசங்க, கரெக்டாப்பா, ரெண்டு பசங்க, அதில் ஏ என்பவர் யார், சியோட பையன், பி யாருப்பா, பையனா பொண்ணான்னு இதுவரை கண்டிஷன் உங்களுக்கு சொல்லலை, ரைட்டா. அடுத்தது பாருங்க, டி என்பவர் சியின் தந்தை, ஓகே, சியோட அப்பா யாரம்மா, டிப்பா, பாருங்க சியோட அப்பா யார், புரிஞ்சு போச்சு. இப்போ ஏ என்பவர் டியின் என்னப்பா இருக்கும், உங்கள் பேரன், அவ்வளோ ரைட்டு தான், ஏ என்பவர் டியின் பேரனா, டி என்பவர் ஏயின் தாத்தா. சரி நமக்கு என்ன குவெஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க, ஏ இஸ், அப்போ ஏ இஸ் கிராண்ட் சன் ஆஃப் டி, ஏ என்பவர் டியின் பேரன் ஆவார், அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டுப்பா, அவ்வளோதான், ஏ இஸ் கிராண்ட் சன் ஆஃப் டி, பாருங்க இது ஆரம்பிக்குது பாருங்க, ஏ இஸ் grandson of the A என்பவர் D இன் பேரன் ஆவார். சரி அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு வாங்க, க்வெஸ்சன் நம்பர் 2 வாங்க, க்வெஸ்சன் நம்பர் 2 வாங்க, ட்ரை பண்றீங்களா, இல்ல ஏவும் பியும் சகோதரர்கள் பா, ரெண்டு பேருமே ஆண்கள், ரைட்டா, ஏவும் பியும் சகோதரர்கள். அடுத்து C and D என்னப்பா, சகோதரிகள், சிஸ்டர். அப்புறம் பி வந்து சியோடைய மகன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பி என்பவர் சியின் மகன் ஆவார். இப்போ ஏ வந்து ஓகேங்களா, டிக்கு எந்த வகையில் உறவுப்பா, சரி கரெக்ட் பக்கா, சூப்பர், அழகாக ஆன்சர் பண்ணிங்கப்பா. அப்போ ஏவும் பியும் பிரதர்ஸ், ரைட்டாப்பா, சியும் டியும் சிஸ்டர், சகோதரிகள். அப்போ இதை வச்சு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், பி இஸ் த சன் ஆஃப் சி, பி என்பவர் யார்னா, ரைட்டாப்பா, பி என்பவர் யாருன்னா சியின் மகன் ஆவார், இதை சொல்ல B என்பவர் யாருன்னா சியின் மகன் ஆவார், சியோடைய மகன் தான். அடுத்து என்னப்பா சொன்னா, ஏவும் பி யாரம்பா, ஏவும் பி யாரு, சகோதரர், ரைட்டா. அப்போ ஏ அண்ட் பியோட இவங்க யார், சி யாரா இருக்கணும், அம்மாவா இருக்கணும், அப்பாவா இருக்கணும். அடுத்து சொல்றான், சிஎன்டிய சிஸ்டர்ஸ், ரைட்டா, சிஎன்டிய சகோதரிகள், பெண்கள், பெண்கள்னால அவங்க அம்மாவா தான், சிஎன்டிய சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். என்ன புரியுதுன்னா, சி வந்து அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பையனோட நேம் ஒன்று ஏ, ரைட்டா, இது இவங்களோட சகோதரி, சொல்கிறாங்க சிஎன்டியும் சகோதரிகள், ஏஓம் பியும் சகோதரர்கள், ரைட்டா, பி அதாவது சியோடைய மகன் தான், இவ்வளோ தான் விஷயம். அப்போ இது அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, இது சியோடைய சகோதரி, ரைட்டா. அப்போ கேள்வி என்னென்னா, ஏ டிக்கு எந்த வகையில் உறவுப்பா, இங்க ஏ வந்து டி க்கு எந்த வகையில் உறவுனா, ரைட்டா, இது என்ன சொல்றது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது என்ன சிஸ்டரோட சன்,
சகோதரியின் மகன். இதான் இருக்க ஆப்ஷன்ல, சகோதரியின் மகன். இங்கிலீஷ்ல ஏவும் பியும் திருமணமான தம்பதிகள், அதில் ஆண் யார் யார் பெண், யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க இதுவரை? இப்போ இதுவரை நமக்கு தெரியல. ஏவும் பியும் திருமணமான தம்பதிகள்னால் அதில் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு இதுவரை சொல்லலாம். அடுத்தது படிக்கலாம். அப்புறம் எக்ஸும் ஒய்யும் இரண்டு சகோதரர்கள், அப்புறம் ரெண்டு பேருமே ஆண்கள். இது சொல்லிட்டாங்க, எக்ஸ் என்பவர் ஏயின் சகோதரன் ஆகும். யாருப்பா? எக்ஸ் என்பவர் ஏவுடைய பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் நமக்கு தெரியாது. அப்போ ஏ ஆனா பெண்ணாப்பா எப்படிப்பா? சொல்லலையே. எக்ஸ் என்பவர் ஏயின் சகோதரன். எக்ஸ் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. எக்ஸ் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. எக்ஸ் தான் பிரதர். ஏ வந்து எக்ஸோட பிரதராகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம். மேரிட் கப்புள்னா எப்படி பாருதீங்க சொல்லுங்க? மேரிட் கப்புள்னா திருமணமான தம்பதிகளா? ரைட் சொல்லுங்க. அப்போ எப்படி எழுதுனா, மேரிட் கப்புள் இப்படி தானே எழுதுவோம், ரைட்டா? ஓகேங்களா? ரைட். இதில் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களா? இதுவரை சொல்லலை. அடுத்து என்னவா சொன்னால், எக்ஸும் ஒய்யும் என்னவா சொல்கிறாங்க? சகோதரர்கள், பிரதர்ஸ், ரைட்டா? எக்ஸும் ஒய்யும் யாருங்களா? சகோதரர்கள், பிரதர்ஸ். இதை சொல்லு, புரியுதா? அடுத்து எக்ஸ் வந்து ஏவோட சகோதரன் ஆகும். பாருங்க, ஏவோடைய சகோதரன் எக்ஸ். அப்போ இதுவரை ஏ ஆனா பெண்ணான உங்களுக்கு சொல்லலை, ரைட்டா? ரைட். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபேமிலியில் எத்தனை பேர்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க. அதில் ரெண்டு சகோதரர்கள் கண்டிப்பாக தெரியும். இவன் அவங்க சகோதரனாகவும் இருக்கலாம், சகோதரியாக இருக்கும், ரைட்டா? இந்த ஏ வந்து மேரேஜ் யாருப்பா? ஏ வந்து பியோட திருமணமானவர். இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்குறான், ஒய் என்பவர் பிக்கு எந்த வகையில் உறவுன்னு கேட்குறான். இந்த ஒய் வந்து பிக்கு எந்த வகையில் உறவு, என்னப்பா சொன்னீங்க? ஆ ரைட் தான், சூப்பர். அது நம்ம கரெக்ட். அவர் என்ன சொல்கிறார், மனைவியின் சகோதரன். ஆக்சுவலாக அது மனைவியாக உறவு சொல்லுங்க. சகோதரனின் மனைவி இதானே சொன்னீங்க. அப்போ சகோதரனின் மனைவி நம்ம என்னப்பா சொல்லுவோம்? ஜென்ரலாக அன்னின்னு சொல்லுவீங்களா? ரைட்டா? அன்னி இதானே சொல்லுவீங்க, அன்னி, கரெக்ட். அப்போ பி வந்து ஒய்யுக்கு எந்த வகையில் உறவுனா அன்னிப்பா. ஒய் என்பவர் பிக்கு எந்த வகையில் உறவுனா மைத்துனா, பிரதர்ன்லா, அவ்வளோ, ரைட்டா? பிரதர்ன்லா. இப்படி வந்து அன்னி அப்படின்னு, ரைட்டா? ஆக்சுவலாக நமக்கு கண்டிஷன் வந்து ஏவும் பியும் ஆனா பெண்ணு நமக்கு சொல்லலை, ரைட்டா? அது இஷ்யூ கிடையாது. நமக்கு ஒய்யை வச்சு தானே கேள்வி கேட்குறேன், அது ஷூராக சொல்லி. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆப்ஷன் டிக் பண்ணீங்க? ஆப்ஷன் ஏ, மைத்துனன், பிரதரன் இல்லா, ரைட்பா? இதுலேயே எத்தனை கண்டிஷனாக ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்துட்டு, இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்குறாங்கப்பா. மிகச்சரியானது எதுன்னு கேட்குறான். மூணு கூற்று சொல்கிறான். என்னென்ன கூற்றுகள்ப்பா? எம் வந்து என்னோட சகோதரன் நம்பர். எம் இஸ் த பிரதர் ஆஃப் என். உங்களுக்கு தெரியும், பிரதர் சிஸ்டர்னா ஒரே லெவலில் எழுதுங்கப்பா. பிரதர் சிஸ்டர்னா ஒரே லெவலில் எழுதுங்க. அடுத்ததுப்பா, பி இஸ் த பிரதர் ஆஃப் என். பி என்பவர் என்னின் சகோதரன். பாருங்க, என்னின் சகோதரன் பி பா, ரைட்? என்னின் சகோதரன் பி, ரைட்டா? ரெண்டாவது முடிஞ்சுதா? மூணாவது என்னப்பா? எம் இஸ் த பிரதர் ஆஃப் டி. எம் என்பவர் டியின் சகோதரன். பார், எம் என்பவர் டியின் சகோதரன். டியின் சகோதரன் தான் எம். மொத்தம் அந்த ஃபேமிலியில் நாலு பேரை பற்றி சொல்கிறாங்க. அந்த நாலு பேரில் எம்மும் பியும் தான் ஆண்கள் சகோதரர்கள்னு சொல்லிட்டோம். இந்த என்னும் டியும் அவங்க சகோதரர்களாக சகோதரிகளான்றதை அவங்க கொடுக்கல, அது வாய்ப்பாக தான் இருக்கும். அப்போ என்னும் டி என்னப்பா? இரண்டு விதமான வாய்ப்பு, சகோதரராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கும். அது ஆணாக இருந்தால் சகோதரன் சொல்ல போகிறோம், பெண்ணாக இருந்தால் சகோதரன் சொல்லுவோம், ரைட்டாப்பா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கப்பா, முதல்ல ஆப்ஷன் எடுங்கப்பா. என் இஸ் த பிரதர் ஆஃப் பி. என் என்பவர் பியின் சகோதரன் ஆகும். தப்பு. ஏன் தப்புனா, என்ன ஆனா பெண்ணாப்பா தெரியாது. அப்போ ஆணாக இருந்தால் தான் என்ன பியின் சகோதரன் ஆவான்னு சொல்லுவோம். பெண்ணாக இருந்தால் என் என்பவர் பியின் சகோதரி ஆவார். அப்போ ரெண்டு விதமான சான்ஸ் இருக்கு. அதனால இங்கே ஒரு விதமான சான்ஸை மட்டும் நம்ம சரி அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஆணாக இருந்தால் சகோதரன்,
பெண்ணா இருந்தா சகோதரி, அவ சகோதரனா சகோதரியா நமக்கு தெரியாது. ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஷூரா கரெக்ட்னு சொல்ல முடியாது. இது டெஃபினெட்லி ட்ரூ நம்மளால சொல்ல முடியாது. ரைட்டா, அடுத்து ஆப்ஷன் பி படிங்க. இதுவும் அதே தான் ஆரம்பிக்கும். அப்ப எதை வச்சு ஆப்ஷன் ஆரம்பிக்க கூடாது? என்ன வச்சோ டியை வச்சோ ஆரம்பிக்க கூடாது. ஏன் ஆரம்பிக்க கூடாது? இவங்க டி இஸ் பிரதர் ஆஃப் பின்னு சொல்லலாமா? ஏன் சிஸ்டர் ஆஃப் பின்னு கூட சொல்லலாம். ரைட், ஆனா பெண்ணு சொல்லலாமா? என்ன டி என்பவர் பிக்கு சகோதரி ஆவார், சகோதரன் ஆவார் சொல்லும். ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்குப்பா. ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது. அப்ப எதை வச்சு ஆப்ஷன் ஆரம்பிக்கணும்? எம் இஸ் ஆரம்பிக்கணும். வேற எப்படி ஆரம்பிக்கலாம்? பி இஸ் நம்ம பர்ஃபெக்டா சொல்லலாம். சரியா தான் ஷூரா சொல்லிடுவோம். அப்ப ஆப்ஷன் சி படிங்கப்பா. எம் இஸ் த பிரதர் ஆஃப் பி. பாருங்க, எம் இஸ் த பிரதர் ஆஃப் பி. எம் என்பவர் பி இன் சகோதரன் ஆவான். எம் என்பவர் டி இன் சகோதரன் ஆவான். எம் என்பவர் என் இன் சகோதரன் ஆவான். பர்ஃபெக்டா சொல்லுங்க. என்ன ஆப்ஷன் டிக் பண்ணிருக்கீங்க? மிகச்சரியான கூற்று எதுப்பா? சியா. ரைட், அடுத்து ஃபிஃப்த் ட்ரை பண்ணுங்கப்பா. இது மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். உங்களுக்கு கேள்வி ஐந்து ட்ரை பண்ணுங்க. அஞ்சு ரைட்பா. முதல் கண்டிஷன் என்னப்பா? ஏ என்பவர் பி இன் தாய், ஏ என்பவர் பி இன் அம்மாப்பா. ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பாருங்க பாப்பா, ஏ வந்து அம்மா, ரைட்டா? பி வந்து அவங்க பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும், ரைட்டா? ஏ வந்து அம்மா, பி வந்து அவங்க பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும். அடுத்த கண்டிஷன் எடுத்துங்கப்பா. சி இஸ் த சன் ஆஃப் ஏ. சி என்பவர் ஏ இன் மகன். பாருங்கப்பா, ஏயின் மகன் சி. அப்போ மகன்னா பாருங்க, ஸ்கொயர் போடுங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேற ஒன்று. உங்களுக்கு என்ன சொல்றா? சி வந்து ஏயின் மகன் ஆவார். ரைட்டாப்பா? எப்படி இது ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. புரியலனா கேளுங்க. சார் எப்படி சார் எழுதுறீங்க இன்னொரு டைம்? அடுத்தது பாருங்க, டி என்பவர் ஈயின் சகோதரன். இது எழுதாதீங்க இப்போ. ஏன் எழுதாதீங்கப்பா? இன்னும் தெரியாது, இதெல்லாம் போய் ஓகே லிங்க் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ கடைசியாக எடுத்துக்கலாம். அடுத்தது என்னப்பா சொல்கிறோம்? நாலாவது கண்டிஷன், இ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. இ என்பவன், இ என்பவள் யாருன்னா பியின் மகள் ஆவார். அப்போ பியோடைய மகள் யாருப்பா? பாருங்க, பியின் மகள் யாரு? இ. பாரு, மகள்னா கீழே வரும், மகன்னா கீழே வரும். ரைட்டாப்பா? என்ன சொல்கிறான்? இ வந்து பியின் மகள் ஆவார். சரி, அடுத்தது கண்டிஷன். நம்ம ஒரு கண்டிஷன் விட்டமே, அதை சொல்லுங்கப்பா. டிஇன் டி என்பவர் இஇன் இஇன் சகோதரன். சகோதரன் சகோதரன்னா பக்கத்தில் பக்கத்தில் வரும். ரைட்டாப்பா? அப்போது அவங்களுடைய ஃபாதரோ மதரோ அப்போ யாராப்பா இருக்கணும்? பியாக தான்ப்பா இருக்கும். புரியுதா? பாருங்க, நம்ம எதுலேருந்து ஆரம்பிச்சோம்? அகைன் கண்டிஷன் படிங்க. இன்னொரு டைம் கூட எழுதணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னப்பா எழுதணும்? ஏ என்பவர் என்ன எழுதணும்? ஏ என்பவர் யாருப்பா? பியின் அம்மா தானே எழுதணும். ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. இது ஃபஸ்ட் கண்டிஷன் எழுதணுமா? ரெண்டாவது கண்டிஷன் என்னப்பா எழுதணும்? சி இஸ் த சன் ஆஃப் ஏ. சி என்பவர் ஏயின் மகன் ஆவார். இதனப்பா எழுதணும்? சி என்பவர் ஏயின் மகன் ஆவார். ஓகேவா? அடுத்து என்னப்பா சொன்னாங்க? பியின் மகள். யார்ப்பா சொன்னாங்க? பியின் மகள் யார் சொன்னாங்க? இ. ரைட்டா? பியின் மகள் இ. அடுத்து என்னப்பா சொன்னாங்க? இயும் டியும். ஓகே, டி வந்து இயோட சகோதரன். இதானே சொன்னாங்க? டி என்பவர் இன் சகோதரன். ரைட்டா? அப்போ இப்படி தானேப்பா அந்த ரிலேஷன் வரும். அப்போ பி வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ, அது ஆனா பெண்ணு சொன்னாலும் அப்பாவாக இருக்கணும் அம்மாவாக இருக்கணும். அவங்களுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு இ, ஒரு பையன் டி. இப்போ சொல்லுங்கப்பா, கேள்வி என்னப்பா கேட்குறான்? கிராண்ட் மதர் ஆஃப் டி. அழகாக சொல்லலாம். அப்போ டியோட பாட்டி யார்ப்பா? அவ்வளோதானே, டியோடைய பாட்டி யார்? கிராண்ட் மதர் ஆஃப் டிஆர். இதில் நமக்கு என்ன சொல்லலைன்னா, பிஆர்ன்னு சொல்லலை. அதாவது ஆனா பெண்ணா, ஃபாதரா மதரான்னு சொல்ல, அவங்க மேரீடு வித் யாருன்றதை சொல்ல, திருமணமான தம்பதியாக அவங்க குவஷனாலாம் சொல்ல. சரி, நான் இதை எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா. சி வந்து இக்கு எந்த வகையில் உறவுப்பா? சொல்லுங்கப்பா. சி என்பவர் இக்கு எந்த வகையில் உறவு? எந்த பிரதர்ஸா? பிரதர்னா ஒரே லெவலில் இருக்கணும். மாமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டாப்பா? மாமா தானே ரிலேஷன், அங்கிள், கரெக்ட், அவ்வளோதான். சரி, இ வந்து சிக்கு எந்த வகையில் உறவுப்பா? சொல்லுங்க. இ வந்து சிக்கு எந்த வகையில் உறவு?
நம்ம என்ன சொல்றோம் பிரதர்ஸ் டாட்டர் சிஸ்டர் டாட்டர் சகோதரியின் மகள் சகோதரனின் மகள் அதான சொல்லுவோம் இது என்னப்பா ஓகே சகோதரியின் மகள் சகோதரனின் மகள் அதை நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சொல்லுங்கப்பா ஈ என்பவர் ஏவுக்கு எந்த வகையில் உறவுப்பா ஈ இஸ் ரிலேட்டட் டு ஏ பேத்தி அவ்வளவு ஈ இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஏ